ஜீவகார்ண்ய ஒழுக்கத்தின் நோக்கமே மனிதன் கடவுள் தன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் தண்டாஜி அவர்கள் முதல் பக்கத்து ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்னும் நூலில் முதல் 10 பக்கத்தை மனப்பாடம் செய்து சபையை முன்னே சமர்ப்பித்தார்கள். அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் அகத்தீசனை வேண்டி வாழ்த்துகிறோம். அவரும் தொடர்ந்து அன்னதானம் செய்து வருகிறார், இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் வீட்டு எப்படி வாரத்துக்கு எப்படியும் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்கிறார். அந்த உணர்வுகள் தான் இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை தடையெல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு தந்தது. ஆக இந்த நூல் வெளியிடுகிற ஒரு நோக்கமே மனிதன் தெய்வீகத்தன்மை கடவுள்தன்மை அடைய வேண்டும், இனி பெறவாமையாக மார்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நூல் ஆசான் ராமலிங்க சாமிகள் அவர்கள் நூலை நாம் வெளியிட நூலை வெளியிடுவது மட்டும் இல்லாமல் நாமும் செய்து வருகிறோம். அன்னதானத்தின் நோக்கமே பட ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்று இனி பிறவாமையாகிய மரணமில்லா பெருவாளுக்குரிய மார்க்கத்தை தருவதாகும். அவர் அருளை சேகரிக்கும். அன்னதானம் செய்ய செய்ய அருள் உண்டாகும். ஜீவகாரண்ய ஒழுக்கமே அருள் நூலாகும். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு வறுமை இருக்காது. அன்னதானம் செய்கிற மக்களுக்கு புலால் உணுகின்ற பழக்கம் இருக்காது, இருந்தாலும் விடுபட்டு போகும். அன்னதானம் செய்கிறவர்கள் மனைவி மக்கள்கிட்ட அன்பு காட்டுவார்கள், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவார்கள், நன்றியோடு நடந்து கொள்வார்கள். அப்போ அன்னதானம் செய்ய செய்தால் அந்த உணவு விருந்தை ஊசரிக்கின்ற எண்ணமும் அன்னதானத்தால் தான் வரும். அப்போ அன்னதானம் செய்ய செய்ய வறுமை இருக்காது, நோய் இருக்காது, சொந்த வீடு அமையும், மன உளைச்சல் இருக்காது, இல்லை பண்புள்ள புத்திர பாய்க்கும் உண்டா. அன்னதானம் செய்கிற வீட்டில் விபத்து நடக்காது, அகிர் பகிரண்டு எந்த நிகழ்ச்சி அங்கே நடக்காது, அமைதியாக குடும்பம் இருக்கும், மென்மேலும் செல்வம் பெருகும். குடும்பம் நல்லபடியாக பிள்ளைகள் எல்லாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றால் அங்கே புண்ணிய வளம் இருக்குது என்று பொருள். அந்த புண்ணிய வளம் அருள் என்று பொருள்படும். இப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது பிற உயிர்கள் பால் கருணை கொண்டு வாழ்வதே ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஆக கொள்கை, தயவுடன் வாழ்வதே கொள்கை. அந்த தயவை வெளிப்படுத்துவது தான் ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். அப்போ இந்த கொள்கையை மக்களிடம் பரப்ப வேண்டும். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் செய்து வருகிறார்கள். ஒரு குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்றால் அது புண்ணிய பலம் இருக்க வேண்டும். புண்ணிய பலம் இருந்தால் தான் நல்ல அந்த குடும்பத்திற்கு உள்ளவர்களாக நல்லபடி இருக்க முடியும், இல்லை என்றால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ அருளை தருவது ஜீவகாரண்யம் தான். அருள் உள்ள மக்களிடம் ஒரு தெளிவு இருக்கும், எது ஆந்தி சித்திக்குடைய தெளிவு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.